எப்பவுமே நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் கரண்டி கொடுத்திருக்க அந்த பெண் கையில புத்தகத்தை கொடுங்க, கல்வியை கொடுங்க என்ற. ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. சேர்ல இப்படி வந்து பொது இடங்களை உட்கார கூட நமக்கு அனுமதி கிடையாது. வீட்டுல சமையல் பார்த்துக்கணும், பிள்ளை பெயர் பெறுவது, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்ற ஒரே பணி மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் பெண்களும் ஆணுக்கு சமமாக இருக்க வேண்டும், அவளுக்கு உரிய உரிமை கொடுக்கணும், அவளை கல்வி கற்க வைக்கணும், அவளுக்கு சொத்து உரிமை கொடுக்கணும், அவளும் அந்த தகப்பனுக்கு பிறந்தவள் தான், ஆகவே தகப்பனாறு சொத்தில் பெண்ணுக்கும் உரிமை சம உரிமை உண்டு என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அவர் தீர்மானமாக ஏற்றியது 1929 தந்தை பெரியார் தீர்மானமாக ஏற்றியதெல்லாம் சட்டமாக்கியவர் நம்முடைய கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பது யாரும் மறுக்க இயலாத அவருடைய தந்தை பெரியாருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சட்ட வடிவமாக்கி இன்று தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது. நம்முடைய ஜாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, மத அளவில் நம்முடைய அடக்குமுறையோ ஒடுக்குதலோ கிடையாது. பெண்களுக்கும் எல்லா வாய்ப்பும் வழங்கப்படுகிறது அப்படி சொல்லும் போது அதற்கு வித்திட்டவர் பெரியார் அவர்கள், அதை செயல்விடம் கொடுத்த முத்தமிழஞர் கலைஞர் அவர் வழியில் இன்றைக்கு தளபதியார் என்று சொல்லும் போது அதை யாரும் மறுக்க இயலாது. ஆகவே அதில் ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு நமக்கு மகளிர் சட்டக்கல்லூரி உருவாயிருக்கு. பொதுவா நான் 12 முடித்த பின்பு சட்டம் படிக்கணும்னு சொல்லும் போது என்னுடைய தந்தையார் சரி சேர்த்துறேன், சட்டக்கல்லூரி சேர்த்துறேன் மாவனி அப்படின்னு சொன்னாங்க. போய் விசாரிச்சுட்டு வந்ததும் இல்ல இல்ல நான் விடல, ஏன் பண்ண இல்ல ஆணும் பொண்ணு சட்டம் படிக்க வைக்கணும்னு சொன்னார். ஆனா ஏன்னா அந்த அந்த காலம் அப்படி இருந்தது, என்னை வந்து அனுமதிக்கல. ஆனா சட்டக்கல்லூரி ஒருவே காவல்துறையையும் சமூக நலத்துறை இணைந்து அவருக்கு நல்ல ஒரு தீர்வு இப்போ வழங்கி வருகிறது. அனைத்து மகளிர் காவல் நிலையமா இருந்தாலும் சரி, இல்ல சமூக நலத்துறையா இருந்தாலும் சரி, சமூக நலத்துல குடும்ப வன்கொடுமை சட்டத்தை பின்பற்றுகிற அந்த ப்ரொடெக்ஷன் அலுவலராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய தீர்வு கிடைக்கிறது. முதல் நகை சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துறோம், வழக்கு எப்ப முடியுதோ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு. அடுத்ததாக குழந்தைகளையும் அதே பிரச்சனை இருக்குது. ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தையும் தகப்பனும் வச்சுக்கிறாரு, தாயும் கேட்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக துரசை சட்டக்கல்லூரியிலிருந்து வருகிற வழக்கறிஞர்கள், நீங்க சமுதாயத்துல வரும்போது உங்களுக்கு நிறைய சமுதாயத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறது, உங்களை தேடி பெண்கள் வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இலவசமாகவும் இல்ல ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ ஒரு ஒரு கன்சல்டன்சி மாதிரியோ ஒரு கைட் பண்ணாலே போதும். ராஜராஜனின் புகழ் வரலாற்று வானில் துருவ நட்சத்திரமாய் என்று மின்னும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவித்த கலை திறமும் களங்கண்ட போர்களில் எல்லாம் வெற்றி முரசம் கொட்டிய தீரமும் உடைய மும்மடி சோழன் ராஜராஜன் பிறந்த ஐப்பசி சதய நாள் இனி ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் பெயரை மகாராஷ்டிர உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றக் கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விபி பாட்டல் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிருந்தா போஸ் அமர்வு, நீதிமன்றங்களில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் நாடாளுமன்ற வரம்புக்கு உட்பட்டது என்றும் அதில் தலையிட முடியாது எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தது.